மூன்றே மணித்துளிகள். ஒன்று, தலைவருக்கு நன்றி. இரண்டு, தம்பிக்கு வாழ்த்து. மூன்று, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். அவ்வளவுதான். தலைவருக்கு நன்றி என்பதற்கு காரணம், 32 வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக கலைஞர் என்னை ஆக்கினார். 34 வயதில் மத்திய அமைச்சரானேன். 36-37 வயதில் கேபினட் அமைச்சராக ஆனேன். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக 34 வயதில் வந்தேன். கேபினட் அமைச்சராக 30 வந்தேன். அதற்கு பிறகு இவ்வளவு பதவியும் தந்தவர் கலைஞர். அவருக்கு நன்றியாக இருந்தோம், இருப்போம், இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்னை துணை பொதுச் செயலராக நம்முடைய அன்பு தலைவர் என்னை ஆக்கினார். அதற்கும் நான் நன்றியாக இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட இன்னைக்கு ஒரு பெரிய நன்றி, அண்ணன் துரைமுருகன் இல்லை, அவர் இருந்தால் அவரோட எனக்கு போட்டி வந்திருக்கும். அவர் என்ன சொல்வார்னா, எப்போ பார்த்தாலும் நம்முடைய தலைவர் செயல் தலைவராகும் போது பேசினார், தம்பி உன்னை நான் தூக்கி வளர்த்தேன், என் அரவணைப்பில் இருந்தாய், என் பாதுகாப்பில் இருந்தாய், மகிழ்ச்சியாக இருக்கிறது, உன் தலைமையை ஏற்றுக்கொள்வேன். அவர் முதலமைச்சரான பிறகு சொன்னார், தம்பி நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, என்னுடைய அரவணைப்பில் கதகதப்பில் இருந்தாய் அப்படின்னு சொல்லிக்கொள்ள தகுதியும் உரிமையும் அவருக்கு மட்டும்தான் இருந்தது, அவர் இன்றைக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆசை, இன்னும் ஒரு 20 வருஷமாச்சு இருப்பேன். 20 ஆண்டுக்கு பிறகு இந்த தம்பி அந்த இடத்திற்கு வருகிற போது நான் வந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், தம்பி நீ என்னுடைய பொறுப்பிலே தான் உன்னை விட்டு விட்டு போனார்.